Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9 standard chapter 2ல example 2.24 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா மல்டிப்ளை க்யூப் ரூட் ஆஃப் 40 அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 16 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளிகேஷன். அப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் க்யூப் ரூட் ஆஃப் 40 into க்யூப் ரூட் ஆஃப் 16 னு போட்டுக்கலாம். உள்ள தான் போடணும் இந்த க்யூப் ரூட். சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் படிப்போம். நம்ம பாருங்க, சர்ட்ஸ் இதெல்லாம் சர்ட்ஸ் வந்து ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சர்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது சேமா அப்படின்னா என்னதுன்னா ராடிகண்ட் வந்து சேமா இருக்கணும். அதாவது ராடிகண்ட்னா என்னன்னு பாருங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது உள்ள இருக்கிறது தான் ராடிகண்ட், இங்க இருக்கிறது தான் ஆர்டர். இந்த ராடிகண்டும் ஆர்டரும் சேமா இருந்தா தான் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ, ஒரு ரூட் டூ பிளஸ் ரூட் டூன்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஆட் சப்ராக்ட் பண்ணும் போது கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த ராடிகண்ட்டை அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இது ஆட் சப்ராக்ட் பண்ணுறது, அதாவது கோஎஃபிஷியன்ட்டை தான் ஆட் பண்ணுறோம். மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஆர்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு அர்த்தம். அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது, ஃபோர் அப்படின்னு போடக்கூடாது. ஆனால் மல்டிப்ளை டிவைடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதாவது ஆர்டர் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஆர்டர் வந்து சேமாக தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா இதை ஒரேடியா க்யூப் ரூட் ஆஃப் 40 இன்டூ 16 எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி 40க்கு தனியாக எல் கண்டுபிடிக்கணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். போன எக்ஸாம்பிள்லாம் போட்டாலே அந்த மாதிரி 16க்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சும் போடலாம். இந்த மாதிரி ஒன்றாவும் பண்ணிக்கலாம். இதுவே இங்கே வந்து ஆர்டர் 3 இருக்குது, இங்கே வந்து ஆர்டர் 4 இருந்துச்சுன்னா மல்டிப்ளை அப்படி பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணணும், இல்லைனா தனித்தனியாக தான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 16 × 4 64 வருமா? அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 640. இதுக்கப்புறம் நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா எல் மெத்தட் பண்ணுறேன், ஒரே அடியாக பண்ணுறேன். ஸோ 2 டேபிள், 2 3s are 6, 2 2s are 4 0. மறுபடியும் 2 டேபிள், 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 6s are பேலன்ஸ் 1 12, 2 6s are 12 0. மறுபடியும் 2 டேபிள், 80 வரும். மறுபடியும் 2 டேபிள் பண்ணால் 40, 2 டேபிள் பண்ணால் 20, 2 டேபிள் பண்ணால் 10, 2 டேபிள் பண்ணால் 5 டேபிள் பண்ணால் 1. இப்போ நமக்கு என்ன வருதுன்னா க்யூப் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 வருது. 1 2 3 4 5 6 7 × 5 இவ்வளோ வந்திருக்கு. இப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா க்யூப் ரூட்னா 3 சேம் நம்பரை பேர் பண்ணணும். 3 சேம் நம்பரை பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 cube 2 cube வரும். அதாவது க்யூப் ரூட் ஆஃப் 2 cube × 2 cube. மீதி இது ரெண்டும் பேர் இல்லாமல் இருக்குது, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் பேர் வந்துருச்சு. இப்போ இந்த 2 cube 2 cube ரூட் அவுட்டு வெளியே வரும்போது வெறும் 2 2 × 2 வரும். இந்த 10 வந்து க்யூப் ரூட்குள்ளேயே தான் இருக்குது, ஏன்னா அதுக்கு பேர் இல்லை. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, க்யூப் ரூட் ஆஃப் 10. அவ்வளோதான். இதே தான் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 40க்கு தனியாக எல் கண்டுபிடிச்சிருக்காங்க, 16க்கு தனியாக எல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 2 பேர் பண்ணி ஒரு 2 வெளியே வந்துருச்சு, மீதி இருக்கிற 5 உள்ளவே தான் இருக்குது. இதுலேயும் 3 2 பேர் பண்ணி வெளியே வந்துருச்சு, மீதி இருக்கிற இந்த 2 2 உள்ளவே தான் இருக்குது. அடுத்து இப்போ இந்த 2 2 சேரும்போது 4 ஆகிடும். இந்த 2 க்யூப் ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக எல் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க, ஆர்டர் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேணால் நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன். ஏன்னா இது பீயிங் ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதுவே இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 720 அந்த மாதிரி இருந்தால் தனித்தனியாக போடுறது தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.